பெற்றோர்கள் வளர்த்த விதம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன் அப்படின்னா, நல்ல வளர்க்கல அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து வளர்த்த பெற்றோர்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஷோக்குல போலாம். ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அன்சிகா பத்தி பார்க்க போறோம். அன்சிகான்னு சொன்னாலும் அது அப்படிதானே சொல்லணும், ஏன்னா அவங்க வந்து கியூட் கேர்ள். ஆமா, அது இல்லாமல் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களோட சம்பளத்தை வந்து ரொம்பவே குறைச்சிட்டாங்களாம். ஏன் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து நாங்கள் நிறைய படம் பண்ணுவோம், அது இல்லாமல் எங்களுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வந்தது. ஏன்னா இப்போ வந்து எங்களை மாதிரி நல்ல அழகான நடிகைகள் நடிகர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டவாசி எங்களுக்கெல்லாம் மார்க்கெட் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோடியில் இருந்தவங்க வந்து லட்சத்தில் வாங்கிட்டு இப்போ வந்து அதர்பா ஃபிலிமில் வந்து ஹீரோயினாக நடிச்சிட்ருக்கிறாங்க. அதுக்கு வந்து லட்சத்துலாம் சம்பளம் வாங்கியிருக்காங்களாம். அதை வந்து ஏன் கிட்ட சொல்கிறோன்னா, கோடிங்கிறாங்க லட்சங்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு யாருக்கு தெரியுது. போங்க, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிமிர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நிமிர் படம் வந்து கொஞ்ச நாளாக ரிலீஸ் ஆக போகுது. அதோட ஹீரோ யார் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் நடிக்கிறாரு. அந்த படம் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பிரபல தொலைக்காட்சி வந்து அந்த படத்தை வாங்கியிருக்க வசதி, இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஆனால் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த படத்தை வந்து உதயநிதி ஸ்டாலினை வச்சு யார் சீனு ராமசாமி வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. அதனால் அடுத்த படமும் ஹிட் ஆகிடும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல நான் வந்து சொல்லி ஆகணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சரிங்க ஆனால் பார்ட்டி போகலாமா? பார்ட்டினா நைட் பார்ட்டி கிடையாது, இது படம் பார்ட்டி. ஆமாம், பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய், சிவா, ரெஜினா, அதுக்கப்புறம் வந்து முக்கிய பிரபலங்கள் சத்யராஜ், நாசர், ரம்யா கிருஷ்ணன், நிறைய பேர் படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னா வெங்கட் பிரபு. வெங்கட் பிரபுன்னு சொல்லி சொன்னாலே படம் வந்து செம்ம கலையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக அது வந்து செம்ம கலையாக இருக்கும், ஏன்னா டீசர் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்தில் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு சரியான மீமிஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதில் வந்து பாகுபலி டீமே வந்து கட்டப்பாவாக நடித்த சத்யராஜ் ஆகட்டும், நாசர் ஆகட்டும், ரம்யா கிருஷ்ணன் ஆகட்டும், எல்லாருமே சேர்ந்து பார்ட்டிக்கு போனால் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள், தானாக சிரிப்பு வரும். அந்த மாதிரி விஷயம்னா படம் வந்து செம்ம கலையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. படத்தோட டெய்லர் அண்ட் சாங் அண்ட் படம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பத்தப்பட்டி அதை பார்த்து படத்தை பற்றி கண்டிப்பாக தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கே வாய் குளர ஆரம்பிச்சிச்சு, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அப்படின்னு நம்ம அடுத்த விஷயத்தை ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா, தானா சேர்ந்த கூட்டம், அதாவது சூர்யா சார் நடிக்கும் தானா சேர்ந்த கூட்டம் படம் வருமா வராதா அப்படின்ற ஒரு குவெஸ்டின் மார்க்கில் இருந்து கண்டிப்பாக சொல்கிற படம் வரும். ஏன் அப்படின்னா, அந்த படத்துக்கு வந்து நிறைய கடன் இருக்குது, இருந்தாலும் அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷன் சொல்லியிருக்கிறாரு. அந்த படம் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த படத்தை வந்து சன் டிவி வாங்கியிருக்கிறாங்களாம். அடுத்த விஷயம் என்னமோ சொல்லணும்னு நினச்சேன். ஆமாம், அந்த படத்துக்கு வந்து 32 கோடி ரூபாய் கடன் இருக்குது. அந்த கடனை நீங்கள் கட்டினா தான் நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை சேர்ந்தவங்க, அதாவது கடனை கொடுத்தவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் கடனை கொடுத்துருவோம், நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் விக்னேஷன் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலாம் இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் போகலாம். என்ன அப்படின்னா, அஞ்சலியை பற்றி பார்க்க போகிறோம். அஞ்சலி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா டெக்னிக் ஆபத்து வந்திருக்குமே. ஆமாம், நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கற்றது தமிழ் அப்படின்ற ஒரு படம் மூலயமா வந்து வந்து நிறைய தேசிய விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னப்பா அவங்களை பற்றி நீ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, டக்குன்னு ஒரு ரோசாப்பூ எடுத்து கொடுக்க மாட்டேன். ரோசாப்பூ அப்படின்ற ஒரு படத்தில் வந்து மலையாளத்தில் நடிக்க போகிறாங்கன்னா, அதில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன கேரக்டர் அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் ஒரு நிமிஷம் பீப் சவுண்ட் போடுங்க, அந்த கேரக்டர் அவங்க நடிக்கிறாங்க. அதனால அந்த படத்துக்கு வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிறாங்களாம். ஆமாம், இந்த மாதிரி படத்து தானே அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படியே சொல்லிட்டு நம்ம கடையை மூடிடலாம்.